ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பஜாஜில் இருக்கக்கூடிய N250 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து டுவல் டோன் கலர் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து கிரே, இன்னொன்று வந்து ரேசிங் ரெட் கொடுத்துருக்காங்க. நம்ம நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கிரே பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேசிங் ரெட் வந்து ஃபோட்டோஸ் இருந்தால் அந்த ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணுற பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் ஷேர் பண்ணுங்கள், மக்கா மராக்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷன். ஃப்ரண்ட்டில் ரெண்டு எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. டிஆர்எல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க எல்இடியில். சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் டைப் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. 37mm கொடுத்துருக்காங்க, 17-inch அலாய்வில் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா கவர் பார்த்தீங்கன்னா டுவல் டோனில் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து கிரேலையும் இன்னொன்று வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க. டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 300mm கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சன்னி ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரு 100/18 கொடுத்துருக்காங்க. இன்ஜின் சைஸ் பார்ப்போம், இன்ஜின் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்ஐ இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வந்து 249 டார்க் பார்த்தீங்கன்னா 24.1 BHP அட் 8750 RPM, டார்க் பார்த்தீங்கன்னா 21.5 Nm அட் 6500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இன்ஜின் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஆயில் கூல்டு கொடுத்துருக்காங்க. ஆயில் கூல்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஜின் கார்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது பார்க்கறதுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது, மழை டைமில் ரெஸ்ட் ஆகாத மாதிரி. ஃபேர் அண்டு பில்லியனோட சீட்டு பார்த்தீங்கன்னா நல்ல குஷனிங்காக நல்லா திக்காக நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. டேங்க் பார்த்தீங்கன்னா மெட்டல் டேங்க் கொடுத்துருக்காங்க, 14 liter கொடுத்துருக்குறாங்க மெட்டல் டேங்கில். அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா நல்லா சிங்கிள் ஹேண்டில் பாராக கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது ஹேண்டில் பார். பற்றி இப்போ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி டிஸ்பிளேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் சுவிச் கொடுத்துருக்காங்க, கூலண்ட் கொடுத்துருக்குறாங்க, இன்ஜின் மேனுஃபேக்சரிங் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, நியூட்ரல் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, கேர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, பெட்ரோல் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, ட்ரிப் 1 கொடுத்துருக்காங்க, ட்ரிப் 2 கொடுத்துருக்காங்க, ஓட கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பார்க்கறது சூப்பராக இருக்குது. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹேண்டில் பாரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, பாஸ் வச்சு கீழே வந்து ஐபிஎம் லோபியம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹாரன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே மிரர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ஹேண்டில் பார் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ரைட் சைடில் ஹேண்டில் பாரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் ஆன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எல் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி அப்புறமா நான் காட்டுறேன் ப்ரொஜெக்டர் லைட் எப்படி இருக்குது. சீட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, முன்னே சொன்னது இந்த மாதிரி. அதுக்கு பின்னாடி வந்து பிரேக்கிங் லைட்டு ரியல் டெய்ல் லைட் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ப்ரீவியட் டிசைன் ஒரு ரீடிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க, டயர் ஏக்கர் கொடுத்துருக்காங்க, சேடல் கார்டு கொடுத்துருக்காங்க. இருக்க சைலன்சர் டைப் பார்த்தீங்கன்னா டாமினாரில் இருக்கக்கூடிய சைலன்சர், டபுள் சைலன்சர் தான், டபுள் டோனில் கூட தான் இதில் கொடுத்துருக்காங்க. டோனில் சவுண்டு இதே மாதிரி சூப்பராக இருக்குது. சீட்டில் பார்த்தீங்கன்னா பேச்சிங் பண்ணியிருக்காங்க பல்சர்னு சொல்லிட்டு. ரியர் வீல் பார்த்தீங்கன்னா 17-inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 130/17. இதோட டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 230mm கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இது ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இதில் ஓவரால் லென்த்து பார்த்தீங்கன்னா 1989mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1351mm கொடுத்துருக்காங்க. ஹைட் பார்த்தீங்கன்னா 1050 கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 74mm கொடுத்துருக்காங்க. கர்வ் பார்த்தீங்கன்னா 162 kg கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 795mm கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து த்ரோ எப்படி லைட் த்ரோ எப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்க்கறது மாதிரி இதில் நம்ம என்னென்ன விட்டுருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி இதில் வேறு என்ன விட்டுட்டோம் பார்த்தீங்கன்னா வேறு எல்லாம் இதில் ஓகே. இது ஃப்ரண்ட் லைட் த்ரோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, இதை நான் இப்போ கிட்ட காட்டுறேன். இதோட த்ரோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. சரி ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் சைலன்சர் சவுண்டை காட்டிட்டு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். நான் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம ராக்கி ரெட்டா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதை பிரஸ் பண்ணி அதாவது நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து அதை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஓகே கைஸ், see you next video. மீட் பண்ணலாம், பாய்.